தமிழ் மார்க்கெட்டின் தாயக நாளேடுகள் ஓர் பார்வை. வணக்கம் நேர்களே, தமிழ் மார்க்கெட் வழங்குகின்ற தாயக நாளேடுகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக இன்றும் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். தாயகத்திலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிற சில முக்கியமான பத்திரிகைகளினுடைய செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக ஈழநாடு பத்திரிகையில், ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிடுவேன் சஜித் பிரேமதாஸ் அறிவித்ததாக பிரதான தலைப்புடன் கூடிய செய்தியாக இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிடுவேன். அரசாங்க பிரதிநிதிகள் குழு ஒன்று கோப்பசலில் ஊடக கொள்கையை முன்னெடுத்து ரணில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் சஜித் போட்டியிட மாட்டார் என்ற போலி செய்தியை கட்டமைத்திருக்கின்ற நிலையில் அவர் இந்த செய்தியை பரப்பியதாகவும் வெளியிட்டதாகவும் பிரதான தலைப்புடன் கூடிய செய்தியாக ஈழநாடு பத்திரிகையில் காணப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதல் சனல் நான்கின் ஆவணப்படம் நாளை என்றவாறாக ஒரு செய்தி இருக்கிறது. பார்க்கலாம். நாட்டில் நடந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் பற்றிய அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் அடங்கிய ஆவணப்படத்தை பிரித்தானியாவின் சனல் வெளியிட போவதாக அறிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதனை தொடர்ந்து கடலுக்கு செல்ல வேண்டாம், மீனவர்களுக்கு எச்சரிக்கை என்றவாறாக ஒரு செய்தி இருக்கிறது. புதன்கிழமை வரை மழை தொடர்வதாக அந்த செய்தி காணப்படுகிறது. காங்கேசன் துறை தொடக்கம் திருகோணமலை, புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்துட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிரதேசத்தில் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படும். இதனால் இந்த பிரதேசங்களில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு வளிமண்டலவில் திணைக்களம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்ததாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அந்த செய்தியினை தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கு ஒருவர் தவறான முடிவெடுத்து பலி என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. நாட்டில் 4 மணித்தியாலத்திற்கு ஒருவர் என்ற அடிப்படையில் 9 பேர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்ப்பதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஆய்வொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தற்கொலை செய்து கொள்பவர்களில் 40% கல்வி கற்றவர்கள். இவர்களுள் 22% பட்டப்படிப்பை முடித்தவர்கள் என்றும் அந்த ஆய்வு அறிக்கையில் மேலதிகமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 77 மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. சுகாதார அமைச்சு தெரிவித்ததாக ஒரு செய்தி இருக்கிறது. நாட்டில் உள்ள மருத்துவமனைகளில் தற்போது 77 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அவசர கொள்வனவின் கீழ் 400 வகையான மருந்துகள் கொள்வனவு செய்யப்பட்டு மருத்துவமனைகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்திய கடன் திட்டங்களின் கீழ் பெறப்பட்ட 378 வகையான மருந்துகள் இதுவரை மருத்துவமனைகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார மேலதிக செயலாளர் மருத்துவர் சமன் ரட்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் சிறுமியின் கையகற்றும் விசாரணை நடப்பதாக ஒரு செய்தி இருக்கிறது. யாழ் போதனா மருத்துவமனை இந்த செய்தியினை வெளியிட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட 8 வயது சிறுமி ஒருவருக்கு சத்திர சிகிச்சை மூலம் மணிக்கட்டுடன் கையகற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விசாரணை இடம்பெற்று வருவதாக போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் டி சத்யமூர்த்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிறுமி சேர்க்கப்பட்டிருந்தார். அவருக்கு ஊசி மருந்து கொடுத்துள்ளதாகவும் இதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் அவர் கை மணிக்கணனை அகற்ற சத்திர சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் டி சத்யமூர்த்தி தொடர்பு கொண்ட போது சம்பவத்தை அவர் உறுதி செய்ததாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. மண்டைத்தீவு ஊர்காவற்துறைக்கு 3 நாட்களுக்கு ஒருமுறை குடித்தண்ணீர் விநியோகம். கடும் வறட்சியினால் இன்று திங்கட்கிழமை தொடக்க மண்டைத்தீவு ஊர்காவற்துறை பிரதேசங்களுக்கு தற்காலிகமாக 3 நாட்களுக்கு ஒருமுறையே குடித்தண்ணீர் விநியோகிக்கப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் யாழ் பிராந்திய முகாமையாளர் வேன உதயசீலன் அறிவித்துள்ளார். தற்போது மண்டைத்தீவு ஊர்காவற்துறை பிரதேசங்களுக்கு குடித்தண்ணீர் பெறப்படும் நிலையங்களில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு காரணமாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வறட்சியால் மக்கள் பாவனை வீதமும் அதிகரித்துள்ளது. இதனால் விநியோகத்திற்காக குடித்தண்ணீருக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தேர்தல்கள் திணைக்களத்தின் யாழ் பணிமனை திறந்து வைப்பென்ற ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. புதிதாக அமைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் தேர்தல்கள் திணைக்களம் பணிமனை நேற்று ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் புதிய கட்டடத்துக்கான பெயர் பலகையை திரை நீக்கம் செய்ததுடன் கட்டிடத்தையும் நாடாவட்டி திறந்து வைத்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. 5000 மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேற முயற்சி, அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்றவாறாக ஒரு செய்தி. சுமார் 5000 மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான முயற்சியில் இருப்பதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளர் மருத்துவர் விஜயரத்னசிங்கம் தர்ஷன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். நாட்டில் இருக்கும் மருத்துவர்களில் 95% மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தில் அங்கம் வகிக்கின்றனர். இலங்கை பொறுத்தவரைக்கும்
அரசும் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையை நாங்கள் பிரதிபலிக்கின்றோம். இவ்வாறான தொழிற்சங்கமாக இருக்கின்றபடியால் நாங்கள் சுகாதாரத்துறை சம்பந்தமான பிரச்சனைகளில் அக்கறை செலுத்துவதும் அதில் ஏற்படுகின்ற சாதக பாதக நிலைமை பற்றி ஆராய்வதிலும் அக்கறை செலுத்தி வருவதாக அவர் தன்னுடைய செய்தியினை தொடர்ந்திருக்கிறார். தொடர்ச்சியாக பொய் தகவல் வழங்கி வெளிநாடு செல்ல முயன்ற யாழ் இளைஞர் கைது என்று ஒரு செய்தி இருக்கிறது. பொய்யான தகவல்களை வழங்கி மலேசியா அதிகாரிகளை ஏமாற்றி கடவு சீட்டை பயன்படுத்தி ஜோர்தானுக்கு செல்ல முயன்ற இளைஞரை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞரை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கொழும்பில் கடும் மழை, பல பகுதிகள் வெள்ளத்தில் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. கொழும்பில் நேற்று பெய்த கடும் மழையால் கோட்டை, மருதானை, பஞ்சகாவத்தை, பொரளை, தேசவத்தை, அதேபோல ஆர்மத் வீதி உள்ளிட்ட பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் அத்துடன் பல பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து நடவடிக்கைகள் தடைபட்டுள்ளதாகவும் அத்துடன் வாகனங்கள் பலவும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக எரிபொருள் நிறுவனங்கள் மீது 7 மாதங்களில் 822 முறைப்பாடுகள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது பார்க்கலாம். குறைந்தபட்ச எரிபொருள் இருப்புகளை பராமரிக்காமை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தொடர்பாக கடந்த 2022 ஜனவரி 1 திகதி முதல் இந்த ஆண்டு ஜூலை மாதம் 31 திகதி வரை 822 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் குறித்த சம்பவங்கள் தொடர்பில் எந்தவிதமான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய சட்டப்பூர்வ கூட்டுத்தாபனத்தின் முகாமையாளர் மூலம் அதன் மனிதவள பிரிவுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பாதாள உலக குழுவை கட்டுப்படுத்த முப்படையினரும் இணைந்து நடவடிக்கை என்ற ஒரு செய்தி இருக்கிறது. நாட்டில் தொடர்ந்து இடம்பெறும் பாதாள உலக மோதல்கள், கொலைகள் மற்றும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக முப்படையினரும் போலீஸ் மற்றும் விசேட அதிரடி படையினரும் இணைந்து செயற்பட உள்ளனர். சந்தேக நபர்கள் பற்றிய தகவல்களை தேடுவதற்கு புலனாய்வு அமைப்புகளையும் அவர்களை கைது செய்வதற்காக போலீஸ் மற்றும் விசேட அதிரடி படையினரும் களமிறக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. தொடர்ந்து பெண்ணுடன் விடுதியில் தங்கியவர் திடீர் மரணம் என்றவாறாக ஒரு செய்தி இருக்கிறது. அனுராதபுரத்தில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் பெண்ணொருவருடன் தங்கியிருந்தவர் மாரடைப்பால் உயிர்ந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தலாவு பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 62,000 டெங்கு நோயாளர் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. 2023 ஆண்டில் இதுவரை நாட்டில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 62,000 தாண்டியிருக்கிறது. 2023 ஆண்டில் இதுவரை நாட்டில் 62,029 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாடு பிரிவு தெரிவித்திருக்கிறது. இலங்கை தொடர்பான வழக்கில் தீர்ப்பை தாமதிக்குமாறு அமெரிக்கா கோரிக்கின்றவாறாக ஒரு செய்திருக்கிறது. இலங்கை அரசாங்கத்திற்கும் ஹெமில்டன் ரிசர்வ் வங்கிக்கும் இடையிலான வழக்கு தாமதம் தடைப்படலாம் என்ற அடிப்படையில் தீர்ப்பை தாமதப்படுத்துமாறு அமெரிக்க அரசாங்கம் நியூயார்க்கில் உள்ள நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. உலக பொருளாதார உலக நிறுவனமான பிரான்சிஸ் ரைம்ஸ் நியூயார்க்கிலிருந்து இந்த செய்தியை வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு செய்தி இருக்கிறது பார்க்கலாம். எரிவாயு வாகன இறக்குமதி அறிக்கைக்காக அரசு காத்திருப்பு என்று ஒரு செய்தி இருக்கிறது. பல 100 கோடி ரூபாய் வரி இழப்பை ஏற்படுத்திய வாகன இறக்குமதி மோசடி தொடர்பான விசாரணைகளில் நிதியமைச்சின் அறிக்கைக்காக அரசாங்கம் காத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 வாரங்களுக்கு விசாரணை அறிக்கையை நிதியமைச்சர் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்ப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பிட்டி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். 2020 ஆண்டு விதிக்கப்பட்ட இறக்குமதி தடைகள் மத்தியிலும் சட்டவிரோதமாக வாகனங்களை இறக்குமதி செய்ததாக கூறப்படும் மோசடி தொடர்பிலே இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. 19 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை என்றவாறாக ஒரு செய்தி இருக்கிறது. நாட்டின் சில பகுதிகளில் நேற்று முன்தினம் முதல் பெய்து வரும் கடும் மழையால் 4 மாவட்டங்களில் உள்ள 19 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பின்படி காலி மாவட்டத்தில் பத்திகல எல்பிடிய நாகுடை பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு முதல்நிலை மண்சரிவு அபாய அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வல்லாவிட்ட பலாலிந்த மத்துகம பிரதேச செயலக பகுதிகளுக்கும் களுத்துறை மாவட்டத்தின் புலத்சிங்கள இங்கிரிய பிரதேச செயலாளர் பிரிவுகளின் 2 நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. கடன் மறுசீரமைப்பு முயற்சிகளில் ஜப்பான் பங்கேற்புக்கு பாராட்டு, ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது.
கடன் மறுசீரமைப்பு முயற்சிகளில் ஜப்பானின் பங்கேற்புக்கு பாராட்டு. ஜனாதிபதி ரணில் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கையில் வெளிநாட்டு கடனை மறுசீரமைப்பதற்கான சர்வதேச முயற்சிகளில் ஜப்பானின் பங்கேற்பை பாராட்டுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஜப்பானின் NHK ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக காலை கதிர் பத்திரிகையில் வெளியிடப்பட இருக்கிறது, ஐநா மனித உரிமை பேரவையின் நிரந்தர பிரதிநிதியும் இங்கு தேவை. நாடாளுமன்ற உறுப்பினர் CV விக்னேஸ்வரன் வலியுறுத்துகின்றவாறாக பிரதான தலைப்புடன் கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. ஐநா மனித உரிமை பேரவையில் எடுக்கப்படும் தீர்மானங்களையும் அங்கே இலங்கை வழங்கும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகின்றவா என்பதையும் கண்காணிக்கும் மனித உரிமை பேரவையின் ஒரு பிரதிநிதியை நியமிக்க வேண்டும் என்று ஐநா வதிவிட பிரதிநிதியிடம் யாழ்ப்பாணம் நாடாளுமன்ற உறுப்பினர் CV விக்னேஸ்வரன் வேண்டுகோள் விடுத்ததாக பிரதான தலைப்புடன் கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டும், உயர்நீதிமன்ற நீதியரசர் நவாஸ் தெரிவிப்பு என்று ஒரு செய்தி இருக்கிறது. நீதிமன்றங்களுக்கும் சட்டத்தின் ஆட்சிகளுக்கும் சவால் விடுக்கப்படும் நிலையில் நீதிபதிகளும் சட்டத்தரணிகளும் மிகவும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் நீதியரசர் நவாஸ் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. இனப்பிரிவை ஏற்படுத்த இந்த ஆட்சி திட்டம் தீட்டுகிறது, சாணக்கியன் குற்றச்சாட்டு என்றவாறாக ஒரு செய்தி இருக்கிறது. பௌத்த மக்களையும் தமிழ் மக்களையும் ஒரு முருகல் நிலைக்கு உட்படுத்த தங்கள் ஆட்சிக்கு வரலாம் என்ற எண்ணத்தில் ஜனாதிபதி செயற்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானகியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. இரண்டாவது தவணையாக $10 கோடி பங்களாதேசுக்கு செலுத்தியது இலங்கை என்ற ஒரு செய்தி இருக்கிறது. பங்களாதேஷ் வங்கியால் வழங்கப்பட்ட $20 கோடி கடனில் இலங்கை அரசாங்கம் இரண்டாம் தவணை கொடுப்பனவாக $10 கோடி மீள செலுத்தியிருக்கிறது. ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலாம் தவணை கொடுப்பனவாக $5 கோடி பங்களாதேசுக்கு மீள செலுத்தியிருந்தது. இலங்கை கடந்த 2021 மே மாதம் பங்களாதேசிடமிருந்து $20 கோடி கடனாக பெற்றிருந்ததும் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்ததாக கருத்தடை மாத்திரைகளை விற்பனை செய்த பெண் கைது என்றவாறாக ஒரு செய்தி இருக்கிறது. சட்டவிரோதமாக கருத்தடை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அனுராதபுரம் மாவட்டம் உணவு மற்றும் மருந்துவ பரிசோதனை பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த பெண் அனுராதபுரம் யாழ்ப்பாணம் சந்திப்பகுதியில் வைத்து அனுராதபுரம் விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. எரிபொருள் விலையேற்றத்தால் மீனவர் வாழ்வாதாரம் பாதிப்பு என்றவாறாக ஒரு செய்தி இருக்கிறது. சுப்பிரமணியம் வேதனை என்றவாறாக அந்த செய்தி தொடர்கிறது. எரிபொருள் விலையேற்றத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை தொழிலாளர் சமூக கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் MV சுப்பிரமணியம் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. டீசல் விலையேற்றத்தால் மீன்பிடி தொழிலை முறையாக கொண்டு செல்ல முடியாத நிலை இருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையில் பல மீனவர்கள் மீன்பிடி தொழிலை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தன்னுடைய கவலையை வெளியிட்டிருக்கிறார். இன்றைய தினமும் தாயகத்திலிருந்து கிடைக்கப்பட்டிருந்த சில முக்கியமான செய்திகளை வழங்கியிருந்தோம். இன்று இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளின் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம். விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.